வணக்கம், இது உங்கள் பிரியா இல்லம். நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி குட்டிஸ் ஃபேவரைட் பீஸா. இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் செய்ய போறதுக்கு ஓவன் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மாவு பிசைறதுக்கு நம்மளுக்கு ஈஸ்ட் தேவை, ட்ரைடு ஈஸ்ட். 4 கப் மாவு நான் பிசைய போறேன். அதுக்கு 2 ஸ்பூன் ஈஸ்ட் நம்ம போடணும். இந்த ஈஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் ஆக்டிவேட் ஆகணும், அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா வரும். நம்மளுக்கு கடையில கிடைக்கிற மாதிரி சாஃப்டா வரும். குழந்தைங்களுக்கு பீசானா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கப்ல 4 கப் நான் மைதா மாவு சேர்க்க போறேன். அதனால 2 டேபிள்ஸ்பூன் நான் ஈஸ்ட் போட போறேன். இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சுகர் தேவை, அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். வார்ம் வாட்டர் கை பொறுக்கிற சூடுல இருந்தா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 ஸ்பூன் ஈஸ்டுக்கு 150 ml வார்ம் வாட்டர் போதும். ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும், அதாவது நல்லா நொதிச்சு வரணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு சாப்பாடு என்னன்னா ஜீனி. இந்த ஜீனிய போட்டாதான் இது நல்லா சாப்பிட்டு நொதிச்சு வரும். அந்த தண்ணியில மாவு பிசைஞ்சா கடையில கிடைக்கிறமே இல்ல சாஃப்டா அந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் 2 ஸ்பூன் ஈஸ்டுக்கு 1 ஸ்பூன் சுகர் போட்டு 1 டம்ளர் தண்ணியில வார்ம் வாட்டர்ல வச்சிருக்கேன். இந்த ஈஸ்ட் நல்லா டெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம மாவு பிசைவோம். நல்லா கடையில கிடைக்கிற மாதிரி சாஃப்டான பீஸாவுக்கு வந்து இந்த ஈஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். 4 கப் மைதா மாவு நான் எடுக்க போறேன். நான் 2 விதமா பண்ண போறதுனால 4 கப் எடுத்திருக்கேன். நீங்க ஒரே ஒரு பீஸா பண்றீங்க அப்படின்னா 2 கப் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நான் குக்கர்ல ஒன்னு செஞ்சு காமிக்க போறேன், தவால ஒன்னு செஞ்சு காமிக்க போறேன். 2 விதமா செஞ்சு காமிக்க போறேன் உங்களுக்கு. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த விதத்துல நீங்க செஞ்சுக்கலாம். இந்த கப்ல 4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாம கட்டிப்படாம லேசா கையில அப்படியே பரத்தி விட்டுக்கணும். அதுக்குள்ள நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து அங்க நொதிச்சிருக்கும். நடுவுல கொஞ்சம் சின்ன பள்ளம் மாதிரி பறிச்சு அதுல வந்து அந்த ஈஸ்ட ஊத்தி நல்லா நீட் பண்ண வேண்டியதுதான். பாருங்க ஈஸ்ட் எப்படி ஜீனிய சாப்பிட்டு சூப்பரா நொதிச்சிருக்குன்னு. இத அப்படியே என்ன செய்யணும், இந்த மாவுல ஊத்தி நல்லா பிசைய வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு மிச்சம் இருக்க ஈஸ்டையும் நம்மளுக்கு ஊத்தி பிசைஞ்சிட வேண்டியதுதான். இதுல 2 ஸ்பூன் எண்ணெய், சாதாரண கோல்டு வின்னர் எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்தா ஆலிவ் ஆயில் கூட போடலாம். நான் இப்ப சன்ஃபிளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா பிசைங்க, நல்லா அந்த காத்து வந்து வெளியில போகணும். ஒர்க் ஏரியால போட்டு பிசையணும்னா பிசையலாம். என்னோட பேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கிறனால நான் எப்பயுமே இதுலதான் போட்டு பிசைவேன். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காத்து வெளியில போய் நல்லா அந்த மாவு வந்து சாஃப்ட் ஆகும். எனக்கு கொஞ்சம் பேசன் பெரிய சைஸா இருக்கிறனால நான் அதுலயே இழுத்து இழுத்து பிசைஞ்சிருவேன். நீங்க உருக்கேரியல போட்டு நல்லா அழுத்தி 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 அந்த காத்து நல்லா வெளியில போக 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 தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா பெருசு நல்லா சாஃப்டா கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்க அழுத்தி பிசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. அந்த காத்து ஃபுல்லா வெளியில போகணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு அந்த அந்த சாஃப்ட் அந்த கடையில கிடைக்கும் இல்லையா, நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு அதே டேஸ்ட்ல கிடைக்கும். ஆனா இழுத்து இந்த பிசைறதெல்லாம் எல்லாமே இருக்கு, இந்த மாவு பிசைறதெல்லாம் இருக்கு.
நான் இதை நைட்டே பிசைஞ்சு வைக்கிறேன். நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக நைட்டு பிசைஞ்சு வைக்கிறேன். பிசைஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மறுநாள் காலையில் அதை எடுத்து நான் செஞ்சு செய்வேன். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊறினாவோட போதும் நம்மளுக்கு. ஆனால் ஒரு நைட் நல்லா ஓவர் நைட் ஊறிச்சேன் அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்லா இழுத்து காத்து நல்லா வெளியில போகணும். நல்லா அமைக்க அமைக்க பிசைங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி நல்லா இழுத்து வரும். அது முதல் இருந்ததுக்கும் கடைசியா நம்ம மாவு பாக்குறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா நல்லா காத்து வெளியில போற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இழுத்து பிசைங்க. நம்ம இந்த பீஸாவை தவாலையும் நம்ம பண்ணலாம், குக்கர்லையும் பண்ணலாம். இதுக்கு மேல நல்லா ஒரு ஸ்பூன் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்ட், முதல் இருந்ததுக்கும் இதுக்கு இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு மாவு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாவோட அளவு நல்லா உப்பி வந்துடும். இதை நான் இப்ப மூடி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருப்பேன், ஒரு 1 மணி நேரம் போல வெளியில வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போறேன் நாளைக்கு காலையில செய்யறதுக்காக. இப்ப பாருங்க மாவோட அளவு இப்படி இருக்கு. நாளைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த கிண்ணத்துக்கு அரை அளவுக்கு நம்மளுக்கு உப்பி வந்திருக்கும், ஒரு மேஜிக் மாதிரி. அந்த ஈஸ்ட் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி நொதுக்கி வைக்குது. இப்ப மறுநாள் காலையில நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த ஈஸ்ட் வந்து நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சாப்பிடும் போது நல்ல சாஃப்டா இருக்கும். அந்த பிரெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடியில இருக்கிற அந்த மாவு வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு. அது மேல சாஸ் போட்டு அது மேல டாப்பிங் வச்சு சாப்பிடும் போது கடையில வாங்குற அந்த டாமினோஸ் பீஸா டேஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதே நான் சொல்ற மாதிரி இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவன் இல்லாமயே கடையில வாங்குற அந்த பீஸா அதே சாஃப்ட்னஸோட கொஞ்சம் கிரன்ச்சினஸோட நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சாஸ் ரெடி பண்ணணும் இல்லையா. சாஸ் ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 350 கிராம் அளவு தக்காளி தேவைப்படும். பாத்தீங்கன்னா இந்த சைஸுக்கு ஒரு 6 தக்காளி வச்சுக்கோங்களேன். 6 தக்காளி ரொம்ப பெருசாவும் இல்லாம சிறுசாவும் இல்லாம ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது கூட சேர்ந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு ஸ்லைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளேவர் நல்லா கொடுக்கும். அதோட வேக வச்சு அரைக்கும் போது நம்ம அந்த கண்ணெல்லாம் எடுத்துடணும். இந்த கண்ணை நல்லா நோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த டொமேட்டோவோடைய ஸ்கின் வந்து அப்படியே வந்துடும். இதோட சேர்த்து நம்ம வத்தலையும் போட்டு நம்ம பாயில் பண்ண போறோம். நான் ஒரு 10 வத்தல் எடுத்திருக்கேன். இந்த வத்தல் வந்து அவ்வளவு ஒன்றும் எனக்கு உரப்பு இல்லை, அதனால ஒரு 10 வத்தல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்க வத்தல் காரமா இருந்தா ஒரு 6 வத்தல் போட்டுக்கோங்க. ஆனா இந்த புளிப்புக்கு காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நம்ம ஒரு ஸ்பூன் ஜீனி வேற அதில் போடுவோன்றனால கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லாதான் இருக்கும். இந்த வெங்காயம் வத்தல் தக்காளி மூணையும் நல்லா பாயில் பண்ணி எடுக்க போறோம். ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கே தெரியும், அந்த ஸ்கின் வந்து டாப்பா கலண்டுறோம். அந்த சமயம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதை அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியதான். இவ்வளவு தக்காளி போடுறமே புளிப்பா இருக்கும் நினைக்க வேண்டாம். இந்த புளிப்புக்கு இந்த காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பீஸாவோட சேர்ந்து சாப்பிடும் போது கடையில வாங்கின அதே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பிள்ளைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க.
பாருங்க. இந்த மாதிரி கண்ணை வந்து எடுத்துடணும், இல்லாட்டி நம்மளுக்கு அந்த சரியா வேகாது. கண்ணை எடுத்துட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வெங்காயம் வத்தன் நல்லா தண்ணி கொதிக்குது, கொதிக்கும் போது இந்த தக்காளிய போடுறேன். ஒரு அஞ்சு, இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நம்மளுக்கு அந்த தோல் வந்து விட்டுரும். கொஞ்சம் நல்லா அந்த தோல் விட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ், அந்த கிரேவி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த சாப்பிடும் போது ஸ்மூத் டெக்ஸ்சர். அதுக்குள்ள எங்க அஜய்க்கு பசிக்குதுன்னுட்டாரு. சரி ஓகே, வெறும் வயிற்றுல நம்ம பீஸா கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டர் சேனல்ல அவ கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல எப்படி தயாரிக்கணும்னு போட்டிருக்கா. அவளுடைய சேனல் வந்து சமையல் தகவல் தர்பார், கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. அதுல போய் பாருங்க, குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஹெல்த்தியானது கொடுக்கலாம்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இந்த தோல் எப்படி வந்து டாப்பா வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த ஸ்கின்ன வந்து நம்ம ரிமூவ் பண்ணி, நம்மளுக்கு ஸ்கின் தேவை கிடையாது, இந்த ஸ்கின்ன ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சிலர் வந்து உள்ள இருக்க அந்த விதையும் எடுப்பாங்க, வேண்டாம். இப்ப நம்ம பண்ண போறது வந்து ரெண்டு பீஸா பண்ண போறோம். ஒன்னு மஷ்ரூம் பீஸா, அதுக்கு மஷ்ரூம், அப்புறம் அது மேல வைக்கிறதுக்கு ஆனியன். நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது போதும். மஷ்ரூம் பீஸாவும் பண்ண போறோம், பன்னீர் பீஸாவும் பண்ண போறோம். ஒரு பீஸா வந்து குக்கர்ல பண்ண போறோம், இன்னொன்னு வந்து தவால பண்ண போறோம். இந்த சாஸ் ரெடி பண்றதுக்கு பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஸ் நல்லா போடுங்க, அப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மொசரல்லா சீஸ். சீஸ் வந்து ரெண்டு மூணு விதமா நம்மளுக்கு கிடைக்குது. நான் வந்து மொசரல்லா சீஸும் கியூப் சீஸும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்ன்றதுக்காக. நல்லா நிறைய கிரேட் பண்ணி போடுங்க, அப்பதான் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா விரும்பி எப்பயாவது செஞ்சு தரோம். சோ அதனால கொஞ்சம் நல்லா அதிகமாவே கிரேட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கியூப் சீஸ், காட்டேஜ் சீஸ் நான் எடுத்திருக்கேன், ரெண்டு விதமா நான் வந்து எடுத்திருக்கேன். டேஸ்டுக்கு மேல வந்து கிரீஸ் பண்றதுக்காக பட்டர் எடுத்திருக்கேன். இது அன்சால்டடா இருக்கலாம், சால்டடா இருக்கலாம், இது ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஏதோ ஒரு பட்டர் அந்த பிளேவர் கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி வெங்காயத்தை சும்மா ரஃபா அரைக்கி வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணும் போது நல்லா ஃபைனா சாப் பண்ணி போடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான இத்தாலியன் சீசனிங்கோ வேற எதுவுமே போடல. எங்க அஜு நல்லா பாக்குறாரு, நல்லா இருக்கா? எங்க அஜு நல்லா ஹெல்த் மிக்ஸ் குடிச்சுக்கிட்டே அம்மா என்ன பண்றா, ஆஹா அம்மா பீஸா ரெடி பண்றா, இன்னைக்கு நல்லா சாப்பிடலான்னு பாக்குறாரு பாருல. ஹெல்த் மிக்ஸ் ஓகே, நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. அந்த ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணணும்னு என்னோட சிஸ்டர் போட்டிருக்காங்க. நம்ம எடுத்த அந்த இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். தக்காளி வத்தல் வெங்காயம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்ப சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில பாருங்க எண்ணெய் சூடானதும் நல்லா ஃபைனா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு, அதை போடணும். நீங்க இந்த எண்ணெயில வந்து இதுக்கு சாதாரண சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. வேற எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், நல்லெண்ணையோ கடலெண்ணையோ யூஸ் பண்ண வேணாம். ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அந்த அதுதான் டாமினேட் ஆகும். அதனால ஸ்மெல் இல்லாத ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஆலிவ் ஆயிலோ சன்ஃபிளவர் ஆயிலோ போடுங்க. நல்லா அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கின வெங்காயத்தை போடுங்க. இது எதுக்கு, நம்ம ஏற்கனவே அதுலயும் வெங்காயம் போட்டிருக்கோம், மறுபடியும் இதுல எதுக்கு வெங்காயம் போடுறோம் அப்படின்னா இந்த பூண்டும் இந்த வெங்காயமும் சேர்ந்து வதக்கும் போது ஸ்மெல் வந்து நல்லா அந்த சாஸுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற சிம்பிளா வீட்டுல இருக்கிறத வச்சு தான் சாஸ் பண்ண போறோம். வேற எந்த சீசனிங் நம்ம போடல, சாதாரண கொத்தமல்லி இலை மட்டும்தான் போட போறேன். அதுலயே உங்களுக்கு வந்து கடையில வாங்கின அந்த டேஸ்ட் கிடைக்கும். இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த சீசனிங் தான் போடுங்க. அது போட்டாதான் அந்த பீஸா சாஸுக்கு நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியும். ஆனா அது இல்லாமையும் பீஸா சாஸ் வந்து நாம பண்ணலாம். இது வந்து நான் பண்றது வந்து வீட்டிலேயே இருக்கிற பொருள்ல கிட்ஸுக்கு வந்து டக்குன்னு எப்படி செஞ்சு கொடுக்கறது, அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில இருக்க பொருளை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா வதங்கட்டும், அந்த ஸ்மெல் வந்து நல்லா வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த பூண்டு வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்க வதங்க ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுத இதுல ஊத்துறோம். தக்காளி பிளாஞ்ச் அந்த தோலெல்லாம் எடுத்துடணும்,
தோலை எடுத்துட்டு தக்காளி கொஞ்சோண்டு வெங்காயம் வத்தல் நல்லா அரைச்சி நல்லா அரைச்சி அதில் அப்படி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு அது வரும், நல்லா கொதிக்கட்டுனது அந்த பச்சை ராஸ் மல் எல்லாம் போகணும். நல்லா போய் அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே லேசாக பிரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பன்னீர் பீஸாவுக்கு நான் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா பாருங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும், நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் சுகர் போடுறேன். ஏன் சுகர் போடுறேன் அப்படின்னா தக்காளி நம்ம வந்து நிறையா போட்டிருக்கோம், மத்தள் நிறையா போட்டிருக்கோம், அப்போ புளிப்பும் உரப்பு இருக்கும். நம்ம சுகர் போட்டால் அந்த புளிப்பு அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இதோட நான் வெறும் கொத்தமல்லி இலை மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுறேன், வேறு எந்த இதுவும் நான் போடலை. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மக்கிட்ட இருந்ததுதான் இத்தாலியன் சீசனிங் போடலாம், போட்டால் சூப்பராக இருக்கும். பாருங்க இப்போ வந்து நான் வந்து பேஸ் அந்த பீஸா ரெடி பண்றதுக்கு நான் ரெண்டுமே ரெடி பண்ணி வைக்கிறேன். ஒன்று வந்து தவா ஒன்று வச்சிருக்கேன், இந்த மாதிரி கனமான தவா நான் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து கீழே பாட்டத்தில் வந்து கிரீஸ் பண்ணிடுங்க. ஆயில் போட்டோ இல்லை பட்டர் போட்டோ ஏதோ உங்களுக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்கும் நல்லா விரும்பி பிடிக்கும் அப்படின்னா பட்டர் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிடுங்க. நான் இதில் வந்து ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணுறேன், பன்னீர் பீஸாவுக்கு வந்து பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணுறேன். சைடு எல்லாம் நல்லா பட்டர் போட்டுக்கோங்க, பட்டரோ எண்ணெயோ லேசா கொஞ்சமா ரவை போடுறேன். ஏன் அப்படின்னா அந்த கிரன்ச்சினஸ் அந்த சாஃப்ட் மேலே வந்து சாஃப்டா இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம குக்கர்ல பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா குக்கர்ல அதுக்கு கீழே வந்து உப்பு போடணும். உப்பு போட்டு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணாம எப்படி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம குக்கரையும் அவன் மாதிரி ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு கொஞ்சமா ஒரு 2 கப் அளவுக்கு உப்பு போட்டா போதும். அந்த கீழே பேஸ் மட்டும் நைஸ் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டு வச்சுக்கோங்க. இந்த அதுக்கப்புறம் தோ வந்து 2 பிரிச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து தவால பண்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஷ்ரூம் பீஸாவுக்காக தவால பண்ற பீஸா வந்து மஷ்ரூம் பீஸா நான் பண்ண போறேன். ஓரளவு நல்லா நீங்க லேசா அமுத்துனாலே நல்லா சாஃப்டா வந்துடும் பாருங்க. அதை அப்படியே எடுத்து அந்த தவால போட்டு கரெக்டா அந்த அதுக்கு அந்த தவாவுடைய அந்த அகலத்துக்கு தக்க நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். லேசா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அணை மாதிரி நீங்க சைட்ல ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த சாஸ் வந்து அப்படி அதை தாண்டி அதை வந்து ஈர ஒட்டாது, பேன்ல ஒட்டாது. அதுக்கப்புறமா வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஃபோக் வச்சு நம்ம இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா போடணும். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து அது மேல எழும்பி வராது. நம்ம நல்லா ஈஸ்ட் போட்டு நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால நம்ம கீழே சூடு ஏற 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 மாவு வந்து அப்படி புஷ்னு மேல எழும்பி வந்துடும். மேல சீஸ் எல்லாம் போடுறதுனால இப்படி நம்ம ஓட்ட போட்டுடோம் அப்படின்னா உங்களுக்கு காத்து வந்து மேல எழும்ப விடாது. காத்து ஃபுல்லா அதுல இருக்க காத்து ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடும். இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க, ஃபோக்கை வச்சு அழகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க பாருங்க நம்ம ரெடி பண்ண சாஸ் இது. இந்த சாஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதுதான். பாங்க பார்க்கவே பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா ரெட்டிஷா. நான் போட்டு இந்த வத்தலுக்கு பதிலாக நீங்க காஷ்மீர் மிளகா போட்டாலும் சூப்பரா இருக்கும். பாருங்க இப்ப வந்து மஷ்ரூம் வந்து அடுக்கி வைக்க வேண்டியதா. வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற சாதாரணமா வீட்டில் கிடைக்கிற நம்ம வெஜிடபிள்ஸை வச்சே எப்படி வந்து பீஸா வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். கடையில வாங்குற அதே டேஸ்டுக்கு இந்த பீஸா கண்டிப்பா இருக்கும். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது மேல வெங்காயம் வச்சுக்கோங்க. நான் சாதாரணமா பீஸா கடையில வாங்கும்போது நம்மளுக்கு கொடை மிளகாய் வச்சிருப்பாங்க, ஆலிவ்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே நம்ம ரெகுலரா நம்ம வீட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா இருக்காது. அதனால வெறுமனை வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்றோம். இதுக்கு மேல நல்லா கிரேட் பண்ண அந்த சீஸை வந்து தூவி விடுங்க. கொஞ்சம் அதிகமாவே போடுங்க. சின்ன பிள்ளைங்க அப்பதான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கே பார்க்கும் போது அப்படி நாக்கு ஊறும். நல்ல நல்ல டாப்பிங் பண்ணிருங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே செஞ்சு தர போறோம், அதனால நல்லா செலிக்க போடுங்க சீஸ பிள்ளைங்க பார்த்த உடனே காலி பண்ணிடணும். இதை வந்து மூடி நம்ம சிம்ல வச்சிருக்கணும். அடுப்ப ஃபர்ஸ்ட் அது ஹீட் ஆனதுக்கு சிம்ல வச்சிருங்க. இப்ப வந்து இது குக்கருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாவு
குக்கர்ல வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பேன் வந்து ட்ரே இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு அந்த ட்ரேல வந்து இதுல பட்டர் நான் கிரீஸ் பண்றேன். உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக, ஃபிளேவர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இதுல பட்டர் கிரீஸ் பண்ணிருக்கேன், அதுல ஆயில் கிரீஸ் பண்ணிருக்கேன். இதுலயும் லைட்டா நான் வந்து ரவா வந்து போடுறேன். ரவையும் போடலாம், ரவை போட்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இல்லாட்டி மாவு கூட, மைதா மாவு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் லேசா அப்படி தூவி விட்டா போதும். இந்த மாதிரி லேசா அமுத்தினாலே போதும், ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசா நீங்க கையை வச்சு லேசா அமுக்கினாலே போதும், அழகா அது வந்து அதுவே விரிஞ்சு கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸ்ட் நம்ம போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சிருக்கோம், சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லேசா தட்டி ஓரங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈவன் ஆக்கிக்கோங்க. கீழே வந்து சைட்ல ஃபுல்லா கொஞ்சம் அந்த பாலம் மாதிரி நீங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா அது நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்க, இந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஸ் வந்து பேன்ல ஒட்டாம இருக்கும். இதே மாதிரி இதுக்கும் வந்து நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. அந்த மாவுல ஃபோக் வச்சு நல்லா அப்படி லேஸ் லேசா இத பாருங்க. நான் இது வந்து பன்னீர் பீஸா பண்றேன், அதுல வந்து தவால பண்ணது மஷ்ரூம் பீஸா, இது பன்னீர் பீஸா. இதையும் நல்லா செழிப்பா பிள்ளைகளுக்கு நல்லா போட்டு கொடுங்க. அதோட ஒன்னு ரெண்டு மஷ்ரூமும் சேர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா இந்த சீஸோட வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இருந்தது அப்படின்னா நீங்க வந்து குடமிளகாவும் வைங்க. குடமிளகா கலர் கலர் ரெண்டு மூணு கலர் குடமிளகா, அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஆலிவ்ஸும் வைங்க. ரொம்ப நல்லா இருக்கும், கடையில வாங்கின அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். வீட்டில் இருக்கிற வச்சு நம்ம பண்றோம், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா குக்கர் வந்து நம்மளுக்கு ப்ரீஹீட் ஆயிடுச்சு, பார்த்து வைங்க. சூடு பயங்கர சூடா இருக்கும். ஒரு உள்ள வச்சுட்டு மூடிடுங்க. இப்ப பாருங்க நம்ம அது வைக்கிறதுக்குள்ள இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. 13 நிமிஷம் இது கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 13 நிமிஷம் ஆச்சு எனக்கு. பாருங்க இவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. கடை இதுக்கு மேல, இதுக்கு மேல எங்க அஜய்க்கு பட்டர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால மேல நான் பட்டர் போடுறேன். சிலருக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா மேல நீங்க போட வேண்டாம். பாருங்க கட் பண்ணி எவ்வளவு அழகா, என்கிட்ட இந்த பீசா கட்டர் இல்லாதனால வந்து அன்ஈவனா வந்திருக்கு. இப்ப அதே இது வெந்து வரதுக்குள்ள இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்க ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இது ஓவன்ல வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஓவன்னா வேணும் அவசியம் இல்ல, வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு எங்க அம்மா சேனல் பிரியாலம், அது சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அமைக்கிறீங்க. எங்க அம்மா சேனல் சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறோம்.